الله 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 அல் ஹிதாயா கிரேடான் யூடியூப் சேனலியர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கம். நான் சுல்தானா பர்வி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருப்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே அதுக்காக தான் பாடுபடுறோம். அந்த திருப்தி அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்குது. ஒன்று உதட்டளவிலான திருப்தி, இன்னொன்று உள்ளார்ந்த திருப்தி. அது என்ன உள்ளார்ந்த திருப்தி அப்படின்னா, யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை கடினமான உழைப்போடு கடினமான முயற்சியோடு யாருமே படைக்காத ஒரு சாதனையை படைக்கும் போது மனிதனுக்கு உள்ளார்ந்த திருப்தி கிடைக்குது. அப்போ உதட்டளவிலான திருப்தினா என்ன? அதுதான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு நிறைய சொத்து வச்சுருக்கேன். நல்ல மனைவி, நல்ல அழகான குழந்தைகள், நினச்ச நேரத்தில் நினச்ச உணவை சாப்பிட முடியுது. இது எல்லாமே உதட்டளவிலான திருப்தி தான். இது எல்லாத்துக்குமே போட்டின்னு ஒன்று இருக்குது. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் போட்டி இருக்கோ அதில் நம்மளால திருப்தி அடையவே முடியாது. கந்தர்வ நாட்டினுடைய அரசர், அவரோட பேர் வந்து யயாதி. ஒரு பெரும் பகுதியை ஆட்சி செஞ்சவர், நல்ல ஆண்டு அனுபவிச்சிருக்கார். 100 மகன்கள் இருக்காங்க அவருக்கு, 100 மனைவிகள் இருக்கிறாங்க. அவருக்கு வயசு 100 ஆகுது. ஒரு நாள் என்ன ஆகுது, அவரை தேடி மரணம் வருது. வந்து அந்த கந்தர்வ நாட்டு அரசரை பார்த்து, உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு, நம்ம போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அரசர் நடுங்கி போகிறார். என்னது, அதுக்குள்ளேயா, அதுக்குள்ளே எனக்கு மரணம் வந்துருச்சா? இப்போ மரணம் இப்படி சொல்லுது, உங்களுக்கு 100 வயசு ஆகுது, உங்களோட மூத்த மகன் இருக்கான்ல அவனுக்கே 80 வயசு ஆயிடுச்சு, இப்போ கூட நீங்கள் வர மறுத்தா எப்படி அப்படின்னு கேட்கும்போது, என்னதான் ஒரு பெரும் அரசராக இருந்தாலும், பெரிய பகுதிகளை ஆட்சி செஞ்சவராக இருந்தாலும், மரணத்தின் முன்னாடி நடுநடுங்கி போய் நிற்கிறார். இருந்தாலும் மரணத்துக்கிட்ட பேரம் பேசுகிறார், என்னால் இப்போ வர முடியாது, என்னால் இந்த உலகத்தை விட்டு வர முடியாது, உங்களுக்கு எனக்கு பதிலாக என்னுடைய மகன்களினுடைய யாராவது ஒருத்தரோட உயிரை உங்களுக்கு கொடுத்தா எனக்கு பதிலாக அந்த உயிரை எடுத்துகிட்டு இங்கிருந்து போயிருவீங்களா அப்படின்னு மரணத்தை பார்த்து அவர் கேட்குறார், பேரம் பேசுகிறார். இப்போ மரணம் வந்து சரின்னு சொல்லுது, உனக்கு பதிலாக யாராவது ஒரு உயிரை கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போவேன், எப்படி கொடுப்பேன், 100 வயசான நீயே என்னோட வர்றதுக்கு மறுக்கும் போது உன்னுடைய மகன்கள் எப்படி அதற்கு அனுமதிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, என்னுடைய மகன்கள் எல்லாம் என் மேலே உயிரே வச்சுருக்காங்க, நிச்சயமாக யாராவது ஒருத்தர் எனக்கு பதிலாக அவங்களுடைய உயிரை கொடுப்பாங்க, நான் என்னுடைய மகன்களை அழைத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 பேரையும் வர வைக்கிறார். 100 பேர்கிட்டையும் கேட்குறார், யார் இந்த அப்பாவுக்காக அவங்களோட உயிரை தியாகம் செய்ய போகிறது? அவருக்கு கிடைச்ச பதில் என்னன்னா, மௌனம்தான். இப்போ தான் மரணம் சொல்லுது. நான் தான் சொன்னேன்ல, 100 வயசான நீயே என்னோட வர்றதுக்கு மறுக்கும்போது உன்னுடைய மகன்கள் எப்படி அதற்கு அனுமதிப்பாங்க, எப்படி அதுக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த 100 பேர்லேருந்து ஒரே ஒரு மகன் மட்டும் பேசுகிறார். அவர் எத்தனாவது மகன் அப்படின்னா, கடைசி மகன் அவன்தான். 16 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. அந்த பையன் வந்து பேசுகிறான், என்னோட உயிரை வேணால் எடுத்துக்கங்க, என்னுடைய அப்பாவுக்காக நான் உயிரை கொடுக்குறேன். இப்போ மரணம் அந்த 16 வயது பையனை திட்டுது, உனக்கு என்ன தெரியும், இந்த உலகத்தில் நீ என்ன பார்த்துட்ட, என்ன அனுபவிச்சுட்ட, 100 வயசான அப்பா வந்து இங்கிருந்து வர மறுக்கிறார், 80 வயது வரிசையாக மகன்கள் இருக்கிறாங்க, 80 வயது உன்னுடைய அண்ணன் வருவதற்கு மறுக்கிறாரு, எதுவுமே பேசாமல் எல்லாம் இருக்கும்போது உனக்கு என்ன தெரியும் வாழ்க்கையை பற்றி, இன்னும் இந்த உலகத்தில் நீ பார்க்க வேண்டியது எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா, நீ வேண்டாம் அப்படின்னு மரணம் சொல்லும்போது அந்த 16 வயது பையன் இப்படி பேசுகிறான், ஆமாம், 100 வயதான என்னுடைய அப்பா இந்த உலக வாழ்க்கையில் இன்னும் திருப்தி அடையாததுனால வர மறுக்கிறார், 80 வயதான என்னுடைய அண்ணன்மார்கள்லாம் பேசாமல் நிற்கிறாங்க, ஏன்னா அவங்களும் இந்த உலக வாழ்க்கையில் இன்னும் திருப்தி அடையலை. அப்போ யோசிங்க, 100 வயசாகி 80 வயசு 75 வயசு யாருக்குமே இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு மனசு வரல, நானும் 100 வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் இருந்து ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னுடைய அப்பாவுக்காக என்னுடைய உயிரை நான் தியாகம் செய்தேன் என்கிற அந்த ஆழ்ந்த திருப்தி போதும், என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னார். ஒரு ஆழமான விஷயம் இருக்கா இல்லையா, திருப்தி அப்படிங்கிறது இந்த உலக வாழ்க்கையில நம்மளால அவ்வளவு சீக்கிரம் அடைய முடியாது. யாருமே செய்யாத ஒரு சாதனையை செய்யும் போது அது நமக்கு கிடைக்கும். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வைப்போம், அவருடைய மனசுக்குள்ள அவர் என்ன நினைப்பாரு, 10,000 ரூபாய் தான் நம்ம சம்பாதிக்கிறோம், ஒரு 50,000 நமக்கு கிடைச்சா நம்ம கொஞ்சம் திருப்தியா இருக்கலாம்,
கொஞ்சம் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழலான்னு நினைப்பார். அதே ஆளுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தோன்னு சொன்னா 50,000 ரூபாய் அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாருனா 50,000 அவருக்கு பத்தாது. 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை யோசிப்பார். 1 லட்சம் கிடைச்சா 1 லட்சத்தை 5 லட்சம் எப்படி ஆக்கலான்னு யோசிப்பார். 5 லட்சம் கிடைச்சதற்கு பின்னாடி 5 லட்சம் 10 லட்சம் மாறுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பாப்பார். கோடி ரூபாவை கொடுங்க, பல கோடி ரூபாயை மனிதனுடைய கையில கொடுங்க, அந்த பல கோடியை இன்னும் எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிற யோசனை தான் இருக்குமே ஒழிய போதும் அப்படிங்கிற மனசு நமக்கு வரவே வராது. போட்டிகள் இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதுல நம்மளால திருப்தி அடையவே முடியாது. யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.